ஓம் சாந்தி. மகாரவி என்று யாரை அழைக்க முடியும் என்றால் பாரதாதர் கூறுகிறார், நற்குணங்களை தனது பதக்கமாக அணிந்து கொண்டுள்ளவர் மாயையின் கூண்டினுள் அடைப்பட்டவர்களையும் விடுவிப்பதற்கான பொறுப்பேற்கும் புண்ணியமான கிரீடத்தினை தனது தலையில் ஏற்கிறார். அவர் எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் காணப்படுகிறார். அவரே இந்த இறைப்பணியில் மகாரதி என்று அழைக்கப்படுகிறார். முதலாவதாக இப்பொழுது நான் திரும்பும் பயணத்தில் இருக்கிறேன். அவருடைய எண்ணம் இதுவாக இருக்கும், நான் ஆத்மா இந்த உடலில் இருந்து தனித்து இவ்வுலகம் என்ற மேடையில் வந்துள்ளேன். இப்பொழுது எனது பாகம் முடிந்து விட்டது. இப்பொழுது நாடகம் முடியப் போகும் சமயம். தற்பொழுது மீண்டும் நான் தேகமற்ற உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவில் இருக்க வேண்டும். உணவு மிகவும் எளிமையானதாக இருக்க வேண்டும். அடிக்கடி உண்ணுதலும் கூடாது. வயிற்று சுமை, அதாவது சோம்பேறித்தனம் அனுபவமாகும் அளவிற்கு உண்ணுதல் கூடாது. உலகியல் காரியங்களை செய்வதில் அதிக நேரத்தை செலவழிக்காமல் ஞான பயிற்சி, யோக பயிற்சி, இறைப்பணிகள் ஆகியவற்றிற்கும் போதுமான நேரத்தை ஒதுக்க வேண்டும். காரியங்கள் செய்வதற்கு இடையிடையே சில நிமிடம் எடுத்துக்கொண்டு தனது ஆத்ம நிலை மற்றும் இறை நினைவின் மீது கவனம் செலுத்த வேண்டும். கர்மத்தில் பற்றற்று இருந்து, அதாவது நிர்வாகி புதிய பொறுப்பாளர் என்ற பாவனையுடன் கடைபிடிக்க வேண்டும். காரியத்தில் புகழ்ச்சி மற்றும் ஆசை வைக்கக்கூடாது. விளம்பரப்படுத்தாமல் ரகசியமாக செய்யும் இறைப்பணிக்கு 1000 மடங்கு பயன் உண்டு என்பதை உணர வேண்டும். என்ன நடக்கின்றதோ அதனை விதி என்று உணர்ந்து சாட்சி நிலையில் இருக்க வேண்டும். சென்ற கல்பத்திலும் இப்படியே ஆனது, மீண்டும் இப்படியே ஆகும். இதில் புதியதொரு விஷயம் எதுவுமில்லை. இந்த நிச்சயத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். இதனை தவிர பற்றற்ற நிலை, அப்படி என்றால் நஷ்டமோகா, சரீரமற்ற நிலை நிராகாரி, அகந்தையற்ற நிலை நிரகங்காரி நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். மற்றும் ஞான சிந்தனை செய்தல், சிந்தனை கடலில் மூழ்குதல், தனித்திருந்து சிந்தனை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட உபாயங்கள் மூலமாக அவ்யக்த நிலையை, அதாவது தேகமற்ற நிலை ஏற்படுகிறது. ஒவ்வொரு அடிச்சுவட்டிலும் பன்மடங்கு பாக்கியம் இருக்கிறது. ஒரு மனிதன் மகானாக, அதாவது சௌபாகியசாலியாக ஆகிறான் என்றால் அவரது பாதங்களின் தாமரை மலர் சின்னம் இருக்கும் என சொல்லுகிறார்கள். இந்த பழமொழியை ஆத்மீக நேரத்தில் அந்த நோக்கத்தில் பார்ப்போமானால், ஒவ்வொரு அடிச்சுவட்டிலும் தாமரை என்பதன் கருத்துரையில் ஒவ்வொரு கர்மத்திலும் தூய்மையை கடைபிடிப்பதாகும், அதாவது நடவடிக்கைகளில் நற்குணம் மிகுந்திருத்தல் என்பதாகும். ஏனெனில் தாமரை என்பது தூய்மைக்கும் தெய்வீக தன்மைக்கும் உரிய சின்னமாகும். மேலும் தூய்மையினாலேயே தான் நமக்கு உயர்ந்த தன்மையும் சௌபாகியமும் கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஈஸ்வரிய படைப்பு, படைப்பவர் என்றும் கூறுகிறோம். என்ன படைக்கிறார், எப்போது படைக்கிறார், அதனை விளக்கம் தந்தையே புரிய வைக்கிறார். பாருங்கள், தந்தை வந்து புரிய வைக்கிறார். படைப்பு கர்த்தாவாகிய தந்தை எப்படி மனித சிருஷ்டியை படைக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இதுவோ யாருக்குமே தெரியாது, தந்தையே வந்து புரிய வைக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவை படைப்பவர் என்று கூற மாட்டார்கள், பிரஜாபிதா என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் அவர் படைப்பவர் அல்ல. மனிதர்கள் எங்களை அல்லாஹ் படைத்தார் என்று கூறுகிறார்கள். நிராகார தந்தையைத்தான் படைப்பவர் என்று கூறுவார்கள். படைப்பவரான தந்தையை அவசியம் மனிதர்கள் தானே தெரிந்து கொள்வார்கள். மிருகங்களோ தெரிந்து கொள்ளாதல்லவா? மிருகமோ எங்களை பரமாத்மா படைத்தார் என்று வாயால் கூறார். மனிதர்கள் தான் எங்களை பகவான் படைத்தார் என்று கூறுவார். எனவே தந்தை வந்து புரிய வைக்கிறார், நீங்கள் பாருங்கள் இந்த படைப்பை எப்படி படைத்தேன் என்று.
முதன் முதல் படைப்பு முகவம்சாவளியினுடையது, அதாவது வாய் வழி ஞானத்தால் ஆகிறது. பையன் பெரியவனான பிறகு தந்தை அறிகிறான், தந்தை ஆகிறான். இந்த எல்லையில்லாத தந்தை கூறுகிறார், பாருங்கள் நான் கூட எப்படி படைப்பை படைக்கிறேன். இவருக்குள் பிரவேசித்து, அதாவது பிரம்ம பாபாவுக்குள் பிரவேசித்து இவருடைய வாய் மூலமாக கூறுகிறேன், ஹே ஆத்மா, நீ என்னுடையவன் ஆவாய், நான் உனது தந்தை ஆவேன், பின் இவர் மூலமாக குழந்தைகளாகிய உங்களை படைக்கிறேன். முகவம்சாவளியே ஆவியர்கள், பின் நீங்கள் குகவம்சாவளி ஆகிறீர்கள். அதாவது குகவம்சாவளி என்றால் விகாரிகள் ஆவியர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் என்னுடையவர் ஆவீர்கள், பின் நீங்கள் தேவதா குடும்பத்தில் செல்வீர்கள். தந்தை இந்த ஈஸ்வரிய படைப்பை எப்படி படைக்கிறார் என்பதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. தந்தை வரும்போதுதான் அவர் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த பிரம்மா கூட அப்பொழுதுதான் தெரிந்து கொள்கிறார், நானும் முகவம்சாவளி ஆகிறேன் என்று. தந்தையுடன் கூட தாய் அவசியம் வேண்டும். நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் முகவம்சாவளியாகவும் சிவபாபா எங்களை தன்னுடையவர் ஆக்கியுள்ளார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவருக்கு சரீரம் வேண்டுமா இல்லையா? சிவபாபாவிற்கு சரீரம் இல்லை, சரீரத்தை கடனாக எடுக்கிறார். பிறகு கூறுகிறார், நீங்கள் என்னுடையவர் ஆவீர்கள், இதற்குத்தான் முகவம்சாவளி என்று கூறப்படுகிறது. சிவபாபா இந்த வாயால் இந்த மனைவி அதாவது பிரம்ம பாபா மூலமாக கூறுகிறார், நீங்கள் எனது குழந்தைகள் ஆவீர்கள், தந்தை தான் புரிய வைக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள், பிறகு மறைந்துவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 21/9/2023 இன்றைய முரளியின் முக்கிய சார். இனிமையான குழந்தைகளே, எதுவரை ஆத்மா தனது பாகத்தை ஏற்று நடிக்கிறதோ அதுவரை அதற்கு 100% ஓய்வு கிடைக்க முடியாது. ஓய்வு கிடைப்பது நிர்வாண தாமத்தில், அதாவது பரந்தாமத்தில் தான். அங்கு எந்த விதமான நடிப்பின் பாகமும் கிடையாது. கேள்வி, எந்த குழந்தைகள் போக போக படிப்பில் களைத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு பின் எந்த ஒரு எண்ணம் வருகிறது, மற்றும் அது பின்னால் தீய எண்ணங்களின் ரூபமாக ஆகிவிடுகிறது? பதில், அவர்களுக்கு தந்தையை விட்டுவிடும், அதாவது கைவிட்டு சென்றுவிடும் எண்ணம் வருகிறது. பாபா கூறுகிறார், இந்த எண்ணம் வருவது கூட தீயவை விளைவிப்பதாகும். இவ்வாறு சங்கல்பம் செய்வது கூட பாவமாகும். படிப்பு படிக்காமல் இருப்பது என்றாலே களைத்து விடுவது. அப்பேற்பட்ட குழந்தைகள் தங்களது ஆஸ்தியை கெடுத்துக் கொள்கிறார்கள். இரண்டாவது, ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணமாக யாராவது தாய் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு விடுகிறார்கள் என்றால் அவர்கள் 21 பிறவிகளுக்கான அரசாட்சியை இழந்து விடுகிறார்கள். பாடல், என்று மனிதன் இருளில் உள்ளான். ஓம் சாந்தி. இது பக்தியின் பாடல் அல்லது பிரார்த்தனை. யாரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள்? பகவானிடம். ஆனால் காரிருளில் இருக்கும் காரணத்தால் பகவானை அறியாமலேயே இருக்கிறார்கள். எனவே இப்போது யார் கேட்பது? பகவான் அவர்களது கூக்குரலை கேட்டால்தான் அவர் பிறகு வந்து ஜோதியை எழுப்ப முடியும். ஆனால் குழந்தைகள் பகவானை அறியாமலேயே இருக்கும் பொழுது பின் எப்படி கேட்க முடியும்? குழந்தைகள் பகவானையே அறியாமல் இருக்கும் போது எப்படி கேட்க முடியும்? இப்பொழுது நீங்கள் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். பகவான் உங்களை காரிருளிலிருந்து பிரகாசமான வெளிச்சத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த தந்தை இந்த ஈஸ்வரிய படைப்பை எப்படி படைக்கிறார் என்பதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. அதனை பிறகு பார்ப்போம். இச்சமயம் காரிருளாக உள்ளது, தந்தை வந்து வெளிச்சமாக்குகிறார். அதனால்தான் பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல் என்று பாடப்படுகிறது. ஏதோ ஒன்று இருக்கிறது தானே, பொய்யே பொய், சிறிதளவு கூட உண்மை இல்லை என்று பாடப்பட்டுள்ளது. ஆனால் தந்தை கூறுகிறார், பெரும்பாலும் ஏதாவது கொஞ்சம் இருக்கிறது. பிரளயம் ஆகிவிடுவதில்லை, கொஞ்சம் பேர் இருப்பார்கள், பிறகு விருட்சம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த எல்லா ஞானமும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது உள்ளது, பின்னர் அங்கு இந்த ஞானம் கூட இருக்காது. நாம் இவ்வாறு 21 பிறவிகள்
ஆட்சி புரிவோம், பிறகு விழுந்து விடுவோம். அங்கு இந்த ஞானம் இருப்பதில்லை. சத்தியுகத்தில் திரிகாலதரிசி தன்மையின் பாகம் உங்களுடையது, இப்பொழுதுதான் இருக்கிறது. முக்கிய ஹீரோ ஹீரோயின் பாகம் உங்களுடையதான் ஆகும், வேறு யாருடைய பாகமும் கிடையாது. தாரணைக்குரிய முக்கிய சாரம் என்னவென்றால், முழுமையான வள்ளலாக வேண்டும், நேர்மையுடன் அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும், புது உலகத்திற்காக மாற்றம் செய்துவிட வேண்டும். ரெண்டு, உயிருடன் இருக்கும் பொழுதே ட்ரஸ்டி ஆக வேண்டும், ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடம் ஸ்ரீமத் பெற வேண்டும். ஒரு பொழுதும் ஸ்ரீமத் படி நடந்து கொள்ள முடியாமல் கோபித்துக் கொண்டு மனம் கூறுமொழியும்படி செல்லக்கூடாது. வரதான் இணைந்த ரூபமாகி சேவையில் இறை மந்திரத்தை அனுபவம் செய்பவராகி இறை சேவகனாகுக. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்ற முரளியில் ஓய்வு எடுப்பது, ஓய்வு என்ற வார்த்தைக்கு பாபா புதுமையான அர்த்தம் கூறுகின்றார். அதனை பார்ப்போம். எடுத்தவுடனே கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, எதுவரை ஆத்மா தனது பாகத்தை ஏற்று நடிக்கிறதோ அதுவரை அதற்கு 100% ஓய்வு கிடைக்க முடியாது. ஓய்வு கிடைப்பது நிர்வாண தாமத்தில், அதாவது பரந்தாமத்தில் தான். அங்கு எந்தவித நடிப்பின் பாகமும் அதற்கு கிடையாது. மேலும் நாள் முழுவதும் ஏதாவது காரியம் அவசியம் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆம், சிறிது நேரத்திற்கு இரவில் தூக்கத்தை ஓய்வு என்று கூறுகிறார்கள். ஏனெனில் ஆத்மா கூறுகிறது, நான் நாள் முழுவதும் கர்மம் செய்து களைத்து விட்டேன், இப்பொழுது ஓய்வெடுக்கின்றேன். தன்னை உடலில் இருந்து விடுபடுத்திக் கொள்கிறார்கள். தந்தை இருப்பதே சாந்தி தாமத்தில் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? அல்லது பரம்பிதா பரமாத்மா அங்கு ஓய்வில் இருக்கின்றார் என்று நினைக்கிறீர்களா? பரமாத்மா ஓய்வில் எப்பொழுது இருப்பார் என்றால், அவருக்கு பாகம் இல்லாத பொழுதுதான். முக்திதாமத்தில் எந்த காரியமும் செய்வதில்லை. இதுவும் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இப்பொழுது உங்களது புத்தியில் பூட்டு திறந்து கொண்டு போகிறது. நான் எப்பொழுது இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று தந்தை கேட்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தில் சுகம் இருக்கும் பொழுது நான் ஓய்வில் இருக்கிறேன். அங்கு உங்களுக்கு சுகம் சாந்தி உள்ளது, அது ஓய்வு என்று கூறப்பட மாட்டார். எப்பொழுது உங்களுக்கு எந்த பாற்றும் இல்லையோ அதுதான் ஓய்வு என்று கூறப்படும். நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. நான் அங்கு பரந்தாமத்தில் சாந்தியில் இருக்கிறேன். சாந்தியின் மறு வார்த்தை அங்கு ரெஸ்ட், ஓய்வு என்று கூறுவார்கள். இங்கோ ஓய்வில் இருக்க முடியாது. ஆத்மா கூறுகிறது, நான் எப்பொழுது ஓய்வில் இருக்கிறேன் என்றால் இரவு உறங்கும் பொழுது. அச்சமயம் நான் ஓய்வாக இருக்கிறேன் அல்லது அமைதியில் இருக்கிறேன். இரண்டுமே ஒரே விஷயம்தான். இரவில் அசரீரி ஆகிவிடுகிறீர்கள், சாந்தமாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு எழுந்திருக்கும் பொழுது கர்மத்தில் வருகிறீர்கள். பிறகும் ஓய்வற்ற நிலையாகும். கர்மம் செய்யும் பொழுது ஓய்வற்ற நிலை அனுபவம் ஆகிறது. சத்தியுகத்தில் அமைதி இன்மை என்ற கேள்விக்கே இடமில்லை. அமைதியற்றவராக ஆக்குவது மாயையாகும். அங்கு நாங்கள் ஓய்வில் இருக்கிறோம் என்று கூற மாட்டார்கள். வேலை தொழில் எல்லாமே செய்கிறார்கள், ஆனால் அசாந்தியாக இருப்பதில்லை. இவ்வளவு விளக்கம் தந்தை நமக்கு கூறுகிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இறை சேவகன் ஒவ்வொருவரும் தன்னை இறைவன் காரியத்திற்கு தந்தை இப்பொழுது இறங்கி நமக்கு ஞானம் அருளி கொண்டிருக்கின்றார், மனிதனில் இருந்து தேவதையாக்கிக் கொண்டிருக்கிறார் என்று பிரத்யட்சப்படுத்துபவர்கள் இறை சேவகன் என்று சொல்ல முடியும். அனைவருக்கும் பணிபுரியும் சேவகன் நான். சேவகன் என்பவனுக்கு அகந்தை என்பது எவ்வாறு இருக்க முடியும்? இறைவனோடு ஒப்பிடும் போது நாம் எந்த அளவு பணியோடு இருக்க வேண்டும் என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும்.
நான் உலக சேவகன் என்ற ஒருவரு ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். ட்ரஸ்டி. இதனை தவிர நாம் சத்தியயுக சிருஷ்டியின் சாவனை காரியத்தில் உலக நன்மைக்கான பரம்பித பரமாத்மா சிவ பகவானுடைய நிர்வாக காரியத்தில் தர்மகர்த்தாவாக இருக்கிறேன். தன்னை ஒரு கருவி என ஏற்றுக்கொண்டவன் 100,000 ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும். அவனிடம் பணிவும் இனிமையும் இருக்க வேண்டியது அவசியம். கோபம் என்பது அவனிடம் எழக்கூடாது. அவனது ஒரு தவறினால் மற்றவர்கள் இறைவனையே மறக்கும் அளவுக்கு ஏற்பட்டுவிடக்கூடும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமைக்கு அவன் காரணமாகி விடக்கூடாது. எனவே நாம் மற்றவர்களின் நன்மைக்காக இறை பணிக்கு பொறுப்பாக இருப்பது எப்படி என்று சிந்தனை நம்மிடம் இருந்தால் பணிவு என்ற குணம் இயற்கையாக நமக்கு வந்துவிடும். லேசான ஒரு பொருளை கடலின் மீது வீசினால் அப்பொருள் ஒரு கண நேரத்திற்கு மட்டும் கடலின் மேலே இருந்துவிட்டு அழுத்தத்தின் காரணமாக சிறிது நேரத்திற்கு கடலின் உள்ளே மூழ்கிவிடும். ஆனால் லேசான தன்மையின் காரணத்தால் மீண்டும் கடலின் மேற்பகுதிக்கு வந்துவிடும். அதுபோல பணிவாக இருப்பவன் புகழ்ச்சி இகழ்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு சுமையற்றவனாக இருக்கிறான். அவனை எவ்விதத்தில் சிறுமைப்படுத்தினாலும் அவன் எவ்வகையிலும் தாழ்ந்து போய்விட மாட்டான். செயலை செய்யாதவன் அதை செய்ததாக கூறுகிறான். அச்செயலை செய்தவனை பற்றி பணிவுடன் இருப்பவன் காரியத்தில் உதவவில்லை என்று தவறான கருத்தையும் கூறுகிறான். இந்த பொய்யை மக்களிடம் எத்தனை நாள் நிலைநாட்ட முடியும்? நிச்சயம் ஒரு நாள் அவனது முகத்திரை கிழிந்துவிடும். மேலும் இப்படிப்பட்ட வெறுப்பு உடையவன் ஒருபொழுதும் எவருக்கும் உதவ முன்வரமாட்டான் என்பதை அறிந்து கொள்வார்கள். அத்துடன் அவனுடன் இருந்து உதவி செய்யும் செய்து புகழ்ச்சி பெறாவிட்டாலும் பணிவோடு நடந்து கொண்டது உதவி செய்தவனின் உயர்வை குறிக்கிறது எனவும் மக்கள் அறிந்து கொள்வார்கள். இதனை தவிர தற்பெருமை அடித்துக் கொண்டு அவன் சொற்ப காலத்திற்கு சுகமடைகிறான் செய்யாதவன் நம்மை சிறுமைப்படுத்துவதால் அவனுக்கு சிறிது நேரம் சுகம் கிடைக்குமாயின் எந்த விதத்திலும் நாம் குறைந்து விடுவதில்லை. இதனால் நாம் ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரும் புண்ணிய காரியத்திற்கு காரணமாகிறோம் என நினைக்க வேண்டும். ஆகவே நாம் இறை சேவகன் என் ட்ரஸ்டி முக்கியமான கருத்துக்கள் நம் நினைவில் இருந்தால் குஷி குஷியாக செய்வோம். ஓம் சாந்தி.
बाबा